இந்த 2020 ஆரம்பிச்சதுலேருந்து நாட்டில் பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. முக்கியமான விஷயம் கொரோனா பிரச்சனை. இந்த கொரோனானால வேலை இழந்தவங்க பிரச்சனைன்னு நிறையா இருக்குது. ஸோ வேலை இழந்தவங்களில் ஹீரோயின்ஸும் நிறையா பேர் இருக்காங்க. அவங்க வெட்டியாக வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ வீட்டில் உட்காந்துருக்கிறவங்க வந்து வாய்க்கு வந்த மாதிரி நிறையா பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ரீசெண்டாக நிறையா பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கவங்க தான் சூப்பர் மாடல்னு தன்னைத்தானே சொல்லிக்கிற மீரா மிதுன். ஸோ இவங்க வந்து என்னை சிஎம் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பிரதமர் மோடிக்கு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோன்ற நடிகர்கள் எல்லாத்தையுமே வாய்க்கு வந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே பொறுமையாக இருந்தாங்க ரசிகர்கள். இப்போ இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சமூக வலைதளங்களில் செலிபிரிட்டிஸ் இருக்காங்கன்னா ஃபேன்ஸோ இல்லை அவங்கள பிடிக்காதவங்களோ கீழே வந்து தப்பாக பேசுறது இது எல்லாமே சகஜம் தான். அதை நிறையா செலிபிரிட்டிஸ் வந்து இக்னோர் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. அந்த கமெண்ட்ஸை வந்து ரொம்ப சென்சேஷனலாக எடுத்துக்கிட்டு ரொம்ப சென்சிட்டிவாக அதுக்கு பிஹேவும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து இவங்களுக்கு கீழே வந்து விஜய் ஃபேன்ஸும் சூர்யா ஃபேன்ஸும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து கடுப்பான மீரா மிதுன் விஜயுடைய மனைவி சங்கீதாவையும் சூர்யா அவர்களுடைய மனைவி ஜோதிகாவையும் ரொம்ப கடுமையான வார்த்தைகளில் திட்டியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த சூர்யா ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் பயங்கரமாக கோவப்பட்டு கொந்தளிச்சு போயிருக்காங்க. அவங்க எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் பயங்கரமாக இவங்கள திட்டி தீர்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மீரா மிதுனுக்கும் எவ்வளோ திட்டினாலும் அவங்களுக்கு ரோசம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இவளை திட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, இவ வந்து அவ இவ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கடுமையான வார்த்தைகளில் சூர்யா ஃபேன்ஸும் திட்டிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன சொன்னாலும் மீரா மிதுனுக்கு புரியாது, அவங்களுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் ஆடியன்ஸும் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானே பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப், இது வந்து ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களும் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படியே போக விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க பேசியிருக்கிற இந்த நியூஸ் வந்து பயங்கர கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு. முக்கியமாக சங்கீதா அவர்களையும் அதுக்கப்புறம் ஜோதிகா மேடம் அவர்களையும் பயங்கரமாக திட்டியிருக்காங்க. இந்த விஷயம் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க ஒரு பக்கம் இருக்காங்கன்னா நடிகை கஸ்தூரிக்கும் அஜித் ஃபேன்ஸுக்கும் ஆக மாட்டேங்குது. அவங்க ஒரு பக்கம் ட்விட்டரில் அடித்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அஜித் ஃபேன்ஸ் ஓராளை வச்சு சமாளிக்கிறாங்க. ஆனால் மீரா மிதுனுக்கு எதிராக விஜய் ஃபேன்ஸும் சூர்யா ஃபேன்ஸும் கை கோர்த்து அவங்கள வந்து பயங்கரமாக பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. இது சம்மந்தமாக இவங்களுடைய ஹீரோக்கள் குரல் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மீரா மிதுன் பேசியிருக்கிறது குறித்து நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். சினிமா பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.